அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 5, 2024 ஆவணி 20 வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் எவ்வளவுதான் அழகு அறிவோடு இருந்தாலும் இடத்திற்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் முன்னேற முடியும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன், மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ராமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெறுக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்து கொண்டு செல்லுங்கள். நிற்காமல் ஓடுங்கள். நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை நாம் இலக்கை நோக்கி நகர்வோம் என நம்ம எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் வசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முகம் வளர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் ரெண்டு பேருமே இப்போ முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை இறைவனை பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பயிற்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்து தொடங்க வேண்டும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் மனதில் எண்ணி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்துடன் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்ற பிரபஞ்சத்திடம் வேண்டியிருக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய ஆள் மனதில் கேட்க வேண்டிய முக்கியமான முத்தான 3 கேள்விகளை நாம் கேட்டு இருக்க வேண்டும். அதற்கான பதில்களை வாங்கி இருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்கு இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வதாக, நாம்
நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய மூன்று கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான விடையை பெற்றிருக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இதில் நான்கில் ஒரு பதில் நிச்சயமாக எல்லாரிடத்திலும் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம், டைகர் குழுமத்தை பற்றி நீங்கள் அறிந்தவை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனம் சொல்லி அதற்கான பதிலை தரும். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இலக்கு என்ன என்பது நினைவில் வந்திருக்கும். இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் இலக்கை அடையப் போகிறோம், எட்டிவிடும் தூரத்தில், தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இலக்கை நோக்கி நம்மளுடைய அடியை எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். இலக்கை விட்டு நாம் வேறு எங்கேனும் திசை மாறி இருந்தால், மடை மாறி இருந்தால், நம்மளுடைய கவனச்சிதறல் ஏற்பட்டிருந்தால், இப்போ நம்ம வந்து ஒருநிலைப்பட்டு இல்லை நாம் இலக்கை நோக்கி பயணிக்கலாம்னு போன பாதையை விட்டு நம்ம வந்து மீண்டும் இலக்கை நோக்கி பயணிக்கலாம். இலக்கு எட்டு நடை பயிற்சியில் கூடுமானவரை எல்லோருடைய இலக்கும் ரெண்டு விதத்தில் தான் இருக்கும். என்னையை பொறுத்தவரை நான் அப்படித்தான் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறேன். இலக்குகளை டைகர் குழுமத்தில் எட்டு நடையில் நடக்கும் பொழுது நீங்கள் இலக்கு வைக்க வேண்டும் என்றால் அது இரண்டு இலக்கு தான். ஒன்று உங்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று உங்களுடைய பொருளாதாரம். இந்த இரண்டு இலக்குகளை தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதன் பிறகு நீங்கள் வந்து விசுவலைசேஷனில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டது, இன்னும் உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசை இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் வந்து விசுவலைசேஷனில் பண்ணலாம். ஆனால் எட்டு நடை பயிற்சியில் நீங்கள் இலக்கு அப்படின்னு இப்போ நான் கேட்கும்போது இந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு தான் வைக்கணும். அது நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, இரண்டு நம்மளுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. ஸோ நான் இதை வந்து ஒவ்வொரு முறையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நம்மளுடைய எட்டு நடை பயிற்சியில் எதை நினைவு கொள்ளணும், நம்மளுடைய விஷுவலைசேஷனில் எதை நினைவு கொள்ளணும் அப்படிங்கிறத நான் பல்வேறு நாட்கள் பல்வேறு முறை சொல்லித்தரேன். ஸோ அதை நினைவில் வச்சுட்டு எட்டு நடை பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய எண்ணம், கவனம் எல்லாமே வேறு எங்கும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நாம் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து ஆரோக்கியமாகவும் தொடர்ந்து பொருளாதாரத்திலும் நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் இலக்காக வச்சு பயணிக்கணும். மற்றவற்றையெல்லாம் நம்ம வந்து விசுவலைசேஷனில் தான் வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளுமே நினைவூட்டி கொண்டே தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து பயணியுங்கள். தொடர்ந்து இன்றைய தினம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நமக்கு தொகுத்து தர வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். இவங்க நம்மளுடைய ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டே. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அல்லது இந்த தேதி வரும்போதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நினைவில் வந்திருக்கும். ஸோ இந்த அற்புதமான ஸ்பெஷல் டேயை, அதாவது இன்றைய தினத்தை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாட இருக்கும் சிறப்பு நிகழ்வு ஆசிரியர் தினம் மற்றும் சர்வதேச தொண்டு நாள். செப்டம்பர் 5ஆம் தேதிய டீச்சர்ஸ் டே அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அப்படின்னு ரெண்டு சிறப்பு நிகழ்வாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்முடைய எட்டு நடை ஆசிரியர் டாக்டர் டைகர் தென்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது எட்டு நடை பயிற்சியில் பயிற்சி பெறும் அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும், கலை மற்றும் கல்வியை கற்றுக் கொடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் எதிர்காலத்தையும் தேசத்தையும் வடிவமைப்பதில் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்புகளை போற்றவும் பாராட்டவும் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நிகழ்வுதான் ஆசிரியர் தினம். இந்தியாவின் மிகவும் மதிப்பிற்குரிய அறிஞர்களில் ஒருவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
1962 நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம். ஆசிரியர்களை நம்ம மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டும் சக்தியாக தான் நம்ம கருதுகிறோம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் குழந்தைங்களை குருகுலம் அப்படின்னு கல்வி கலைகளை கற்றுக்கிறதுக்கு குரு கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பணிவிட செஞ்சு அவங்க கூடவே தங்கி இருந்து கல்வி பண்பு நல்லொழுக்கம் அப்படின்னு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க. குரு தான் நம்ம வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. கல்வி மட்டும் அவங்க கற்றுக் கொடுக்கலை, நமக்கு வாழ்க்கையின் பாடத்தையே அவங்க தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாமளும் தினம் தினம் நமக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியா வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எல்லாரும் தெரிவிங்க. அடுத்ததான் சர்வதேச தொண்டு நாள் பற்றி நம்ம பார்க்கலாம். எதுக்காக இந்த தினம் கொண்டாட ஆரம்பித்தோன்னா, ஏழைகளுக்கும் நோயுற்றவர்களுக்கும் உதவி செய்கிறதுக்காகவும் கருணை நன்கொடைய மக்கள்கிட்ட ஊக்குவிக்கிறதுக்காகவும் கொண்டாடப்பட்ட ஒரு சிறப்பு நாள் தான் இந்த சர்வதேச தொண்டு நாள். யார் இதை ஆரம்பித்தாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபைகள் சேர்ந்து 2012 வருஷம் செப்டம்பர் 5 சர்வதேச தொண்டு தினமாக அறிவித்தாங்க. யாரோட நினைவாக இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏழைகளுக்கு உதவி செய்த அன்னை தெரசாவை கௌரவிக்கிறதுக்காக அவங்களோட நினைவுனால சர்வதேச தொண்டு தினமாக அறிவித்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீமில் நம்ம கொண்டாடுவோம். இந்த வருஷம் என்ன தீம்னா, வறுமையை எதிர்த்து போராடுதல், கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல். இந்த தீமில் நம்ம இந்த வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த தினத்தில் நாம் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு நம்மளால் இயன்ற நன்கொடைகளை வழங்கணும். அப்படி வழங்கிறது சிறிய அளவு தொண்டுனாலும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை மாதிரி நிறைய பேர் செய்யும்போது அது பன்மடங்காக பெருகி ஒரு பெரிய விஷயத்துக்கு அது உதவியாகும், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம நன்கொடைகளை வழங்குறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதிகரித்த மகிழ்ச்சி, அதாவது நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குறைக்கப்பட்ட மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதீத நிறைவான உணர்வு, நம்ம நிறைஞ்ச உணர்வு நம்ம பெறும்போது நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டையே சொல்லலாம். நம்முடைய உறுப்பினர்கள் ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கு. அது மூலமாக அண்ணா ஏழைகளுக்கும் தேவையான மக்களுக்கும் தேவையான உதவியை செய்கிறாங்க. நேரடியாக அண்ணா போய் தேவையான உதவிகளை செய்கிறதுனால அவங்க நம்மளை வாழ்த்துறாங்க. அதன் மூலமாக நமக்கு மன மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்குது. இந்த நேரத்தில் என்னோட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எப்படி செய்வேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம இலக்கு வைக்கிறோம். அண்ணா சொல்லுவாங்கள, மாதம் பிறந்ததும் இன்றைக்கி உங்களோட இலக்கு நீங்கள் இலக்கு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நான் என்னோடய டைரியை எடுத்து என்னோடய இலக்குகளை எழுதுவேன். ஒவ்வொரு இலக்குக்கு பக்கத்துலேயும் பிரபஞ்சம் அப்படின்னு எழுதி ஒரு தொகையை எழுதுவேன். எனக்கு அந்த இலக்கு கூடிய சீக்கிரமே நடந்துடும். அப்படி இலக்கை நான் அடையும் போது நான் அந்த தொகையை பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி வைப்பேன். இப்போ கூட 2 முன்னாடி என்னோட ஒரு இலக்கு அடைஞ்சேன் நான், அதுக்கு நான் பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பி வச்சுருக்கேன். இதை மாதிரி நம்மளுடைய உறுப்பினர்கள் ஒரு சிலர் இதை மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த இலக்கை அடைஞ்சேன், அதனால் நான் பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு இந்த அமௌண்ட் அனுப்பி வைக்கிறேன், அனுப்பி வச்சுருக்கேன், நீங்கள் வந்துருச்சான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நேரடி அனுபவமாக நான் நிறைய பேர்கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். ஆசிரியர் தினத்துக்காக நம்ம குரு பிரபாகரனாக்கு குருதட்சணையாகவும் கொடுக்கலாம், சர்வதேச தொண்டு தினத்திற்கு நன்கொடையாக பிரபஞ்சம் ட்ரஸ்ட்டுக்கும் நீங்கள் பணம் அனுப்பலாம். ரெண்டையுமே அண்ணா வந்து ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுறவங்களுக்கும் தேவையான நேரத்தில் அவங்க செய்வாங்க.
இந்த ரெண்டு தினமும் ஒன்றா வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருமே ஆசிரியர் தினத்தையும் சர்வதேச தொண்டு தினத்தையும் நம்ம கொண்டாடலாம். நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகில கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவங்க சொன்னது போல் இன்றைக்கி வந்து ஆசிரியர் தினம். ஸோ நானும் என்னுடைய ஆசிரியர்களை இந்த நேரத்தில் மானசீகமாக எண்ணி அவர்களிடம் நான் வந்து என்னுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய குருமார்களை எல்லாம் மனதில் எண்ணி நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள். என்னை குருநாதர்களாக குருவாக ஏற்றுக்கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே உண்டு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வழங்கி, நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் செல்வ செழிப்போடு முழு ஆரோக்கியத்தோடு இந்த ஆயுட்காலம் முழுவதும் ஆனந்தமாக இருப்பதற்கு நான் எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தையும் என்னுடைய குருமார்களையும் என்னுடைய தாயையும் தந்தையும் இந்த நேரத்தில் வேண்டி உங்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிட்டட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, தொடர்ந்து சகோதரி வந்து இன்றைக்கி வந்து சேரிட்டபிள் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது நாம் நன்கொடை வழங்க வேண்டிய ஒரு நாளாக நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இரண்டும் ஒரு தினத்தில் வருவது அப்படிங்கிறது அதி அற்புதமானது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், இரண்டுமே ஒரே நாளில் வருவது அப்படிங்கிறது அதி அற்புதமானதான். ஸோ இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புவது அப்படிங்கிறது நன்கொடை அப்படிங்கிறது, இப்போது நம்ம டைகர் குடும்பம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட காலத்திலையும் பிரபஞ்சம் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட காலத்திலையும் நம்ம வந்து மக்களுக்கு சேவை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மக்களுக்கு நாம் நன்கொடையாக அவர்களுடைய ஆரோக்கியத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுல தான் நம்ம தொடங்கணும். சரி, நாம் செயல்படுகிறோமே நமக்கு அப்படின்னு கேள்வி எழும் பொழுது இல்லை, இதுதான் நாம் ஆற்றக்கூடிய சேவை அப்படின்னு. அப்போது நிறைய சகோதர சகோதரிகள் வந்து இல்லை இல்லை, நாங்கள் வந்து குருவுக்கு தச்சனையாக கல்விக்கும் மருத்துவத்துக்கும் வந்து ஏதேனும் கொடுக்கணும், இல்லைன்னா அதனால் பலன் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாகவே வந்து நன்கொடை அப்படிங்கிற ஒரு பேரில் வழங்கினாங்க. ஸோ நன்கொடைக்கு எப்பொழுதுமே தடை கிடையாது. இப்போது நம்ம ஒரு ஃபீஸ் அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இப்போது வைக்கிறாங்க. ஆனால் நாம் செய்ய வந்தது அப்படிங்கிறது சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம பயணித்தோம். ஸோ அதன் வாயிலாக நம்ம பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று தொடங்கி அந்த அறக்கட்டளையின் வாயிலாக நம்ம வந்து நிறைய பழமரக்கன்றுகளை நடுவதும் ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதும் இன்னும் நம்ம வந்து அடுத்த முதியோர் இல்லத்தை நோக்கி பயணிப்பதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அறக்கட்டளை அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்சிகள் அப்படிங்கிறதையும் நம்ம நோக்கி பயணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னேற்பாடாக ஒரு முன்னோட்டமாக நிறைய விஷயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது நம்மளை மாதிரி நானும் அந்த அறக்கட்டளையில் உங்களைப் போல் நானும் ஒரு உறுப்பினராக நம்மளை மாதிரியான நபர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அறக்கட்டளைக்கு நாம் வழங்கி அந்த அறக்கட்டளையின் வாயிலாக நிறைய குழந்தைகளை படிக்க வைப்பது, தெய்வ குழந்தைகளை தத்தெடுப்பது, ஆதரவற்ற அந்த பெரியவங்களை நம்ம வந்து அன்பு காட்டுவது, இதை பற்றிலாம் நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செயலையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஏற்பாடாக தான் நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கினோம். அதுக்கு சகோதரி சொன்னது போல் இப்போது சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்க குறிப்பிட்டாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நான் வந்து இலக்கு நிர்ணயிக்க சொல்லும் பொழுதெல்லாம் இலக்கையும் நிர்ணயித்து பிரபஞ்சத்திற்கு, ஏன்னா நான் என்ன கொடுக்குறேனோ பிரபஞ்சம் எனக்கு பன்மடங்காக கொடுக்கும் அப்படின்னு அவங்களாம் ஆணித்தரமாக நம்பக்கூடியவங்க. அப்படி அவங்க பிரபஞ்சத்திற்கு நான் என்ன வழங்குவேன் அப்படின்னு அவங்களாக, இப்போது நம்ம வந்து இறைவன் இடத்தில் வேண்டும் பொழுது நம்ம வந்து காணிக்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அல்லவா. இப்போது திருப்பதி அப்படிங்கிற அந்த ஒரு கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவதற்கு மட்டுமே க்யூ கணக்கில் க்யூவில் வந்து ஆட்கள் வந்து அதிகமாக நிற்பாங்க. இதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை அந்த கோவில் வந்து தன்னுடைய நிர்வாகத்திற்கும் தன்னுடைய செயல்பாட்டுக்கும் மற்ற நல்ல காரியங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவங்க வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இறைவனாக எனக்கு தோன்றுகிறது, ஆகையால் பிரபஞ்சத்திடம் நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த கோரிக்கைக்கு இது நிறைவேறினா இது இதை நான்
நான் வந்து பிரபஞ்சத்துக்கு வழங்குறேங்கிற மாதிரி வேண்டிக் கொள்கிறார்கள். சகோதரி அகிலா கோபிநாத் மட்டுமல்ல, அவங்க இந்த இடத்துல ஓப்பனாக அந்த விஷயத்தை சொன்னதுனால நான் அவங்க பேர் அந்த இடத்துல குறிப்பிடுறேன். இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் பொழுது அது நிச்சயமாக பிரபஞ்சம்தான் அதை வழிநடத்தியது, பிரபஞ்சம் அறக்கட்டளையும் டைகர் குழுமமும் தான் அதை வழிநடத்தியது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நன்கொடையை வந்து நம்மளுடைய அறக்கட்டளைக்கு தருவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இன்னும் மாதம் மாதம் தன்னுடைய புதிய புதிய இலக்குகளை வைத்து இன்னும் புதிய புதிய விஷயங்களை அடைவது அப்படிங்கிற பலனை அடைந்திருக்கிறோம்னு அவங்க பெருமையாக சந்தோஷமாக சொல்லும்போது நானும் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி அந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளான பழமரக்கன்றுகளையும் ஏழை குழந்தைகளையும் ஆதரவற்ற பெரியவர்களையும் நாம் வந்து காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்னு எண்ணி நாம் அந்த அறக்கட்டளையை சிறப்பாக அரசிடம் பதிவு செய்து சிறப்பாக நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை எல்லாத்தையும் நீங்கள் அறிவீங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல குறிப்பிட்டது போல் நீங்கள் குருதட்சணையை அப்படிங்கிற ஒரு விஷயம் வழங்க வேண்டியது இருந்தாலும் அதை வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கே நீங்கள் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதை நானும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் எனக்குன்னு குருதட்சணை அப்படின்னு ஒரு விஷயம் தரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கணும், பழமரக்கன்றுகளை நடணும், அல்லது இன்னும் மற்ற பல நல்ல காரியங்களுக்கு உதவணும் அப்படின்னு உங்களுடைய பிறந்த நாளைக்கு, உங்களுடைய திருமண நாளைக்கு, உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற சிறந்த நாளைக்கெல்லாம் நீங்கள் ஏதேனும் வழங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டு, இந்த நேரத்தில் சகோதரி டைகர் ஜூடி மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, இவங்க வந்து சென்னை டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. இவங்க தன்னுடைய பிறந்த நாளை கடந்த வாரம் கொண்டாடினாங்க. அவங்க நம்மளுடைய பிரபஞ்ச மரக்கட்டளைக்கு நேற்றைக்கு அவர்களால் முடிந்த நன்கொடையை வந்து வழங்க இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, டைகர் ஜூடி மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும், அவர்களுக்கு அவர்கள் எண்ணியபடி அவர்களது வாழ்க்கை அமைய வேண்டும், அதை எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ஜூடி மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்களுடைய பிறந்த நாளைக்கு, உங்களுடைய திருமண நாளைக்கு, உங்களுடைய குழந்தைகளின் பிறந்த நாளுக்கு, மற்ற ஏதேனும் நல்ல நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனம் குளிரும்படியாக, உங்கள் மனம் ஆனந்தப்படும்படியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால், அதே போல் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்குக்கு, எனக்கு இலக்கை அடைந்து விட்டால் நான் இதை தருகிறேன்னு நீங்கள் பிரபஞ்சத்திடம், ஏன்னா நாம் என்ன கொடுக்குறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு பன்மடங்காக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் கொடுத்துட்டு கேட்குறத விட வாங்கிட்டு நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதையும் இன்றிலிருந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறியிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், இரண்டாவது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நம்மளுடைய நினைவை தண்ணீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை பருகுவதை நாம் உணர்வோம். நீர் ஒவ்வொரு வாய் நீர் உள்ளே இறங்குவதை, அடிவயிறு வரை அந்த நீர் செல்வது போல நீங்கள் உணர்ந்து பருக வேண்டும். ஸோ நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து சொல்ல வேண்டிய நேரம். முதல் விஷயமாக இன்றைக்கி வந்து ஆசிரியர் தினம். ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நீங்கள் எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசிரியர்கள், ஏன்னா நினைவில் இருக்கிறாங்க அப்படின்னாலே நிச்சயமாக ஏதோ ஒரு தாக்கத்தை அவர்கள் உங்களுக்குள் தந்திருப்பார்கள், ஒரு ஊக்கத்தை உங்களுக்கு தந்திருப்பார்கள். ஸோ அவர்களுடைய பெயர்களை நீங்கள் குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டிய நேரம் இல்லை, நம்ம ஆசி வாங்க வேண்டிய நேரம். ஸோ அதனால் நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அவர்களுடைய ஆசிகள் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தாய் தந்தையருக்கு அப்புறம் குருநாதர்கள், அவங்க வந்து உங்களை வாழ்த்தும் பொழுது அது இன்னும் பன்மடங்காக உங்களுக்கு
வாழ்க்கையில் பெரிய ஒளிவட்டமாக இருக்கும். ஸோ அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுங்கள், குறிப்பிட்டுட்டு கீழே எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிங்கள். இது வந்து முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, பிரபஞ்சம் அறக்கட்டளையில் நீங்கள் உறுப்பினராக இருப்பதை பெருமையாக கொள்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பெருமையாக எடுத்துக்கிடுவீங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து இரண்டாவது கேள்வி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரபஞ்சம் அறக்கட்டளையில் நானும் ஒரு அங்கத்தினர் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போது எனக்கு வந்து இந்த ஆசிரியர் தினத்தில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பிரபஞ்சம் அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினராக இருப்பது நான் பெருமை கொள்கிறேன் அப்படிங்கிறது, இதுதான் இரண்டாவது கருத்து, இந்த கமெண்ட். முதல்ல உங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம், ஆசிரியர்களுடைய பெயர்களையெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பிட்டு அவர்களுக்கு நன்றி சொல்வது. இரண்டாவது, பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அறக்கட்டளையில் ஒரு அங்கத்தினராக ஒரு உறுப்பினராக இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏன்னா இந்த ரெண்டு டேயை தான் நம்ம இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இரண்டுக்கும் நம்ம வந்து பதிலாக சொல்லிவிட்டு, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு நீங்கள் மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நம்மளுடைய அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். வாருங்கள், இப்போது நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து தினம் ஒரு திருக்குறள் கேட்கப் போகிறோம். இன்றைய தினம் ஒரு திருக்குறள் 39 அதிகாரம் 4, அறன் வலியுறுத்தல் அதிகாரம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறவழியில் வரும் இன்பமே இன்பமாகும், பிற வழியில் வரும் இன்பங்கள் எல்லாம் துன்பத்தில் முடியும், மேலும் அவை புகழையும் தராது. வள்ளுவர் பிறந்தகை இந்த குறளில் நாம் அறவழியில் மட்டுமே எதையும் சந்திக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அறவழி அப்படிங்கிறது உண்மை வழி, நேர்மையான வழி அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். நிறைய நேரங்களில் புறவழியில் நிறைய பேர் வந்து உயர்ந்து நிற்பதை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் ஏதேனும் ஒரு தவறுகளை செய்து அதன் மூலமாக வெற்றி கண்டது போல இந்த உலகம் ஒரு மாயையில் அவர்கள் சிக்கி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அது புகழையும் தராது, கேட்டையும் தரும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். ஆக எப்பொழுதுமே நாம் அறவழியில் மட்டுமே எதையும் சந்திக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். இன்பம் என்பது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு இரண்டு வகைப்படும். இந்த சிற்றின்பத்தை அடைவதற்காக நிறைய நபர்கள் எவ்வாறாக எண்ணிக்கொள்கிறார்கள் என்றால், எப்படி வேண்டுமானாலும் நாம் வந்து இன்பத்தை அடைய முடியும் என்று புறவழியில் பிற வழியில் சில விஷயங்களை அவர்கள் பெற்று விடுகிறார்கள். ஆனால் அது கேட்டை தரும். இப்பொழுது குறிப்பிட்டது போல ஒரு மதுவுக்கோ ஒரு புகைக்கோ அவர்கள் அடிமையாகி அதுதான் இன்பம் என்று அவர்கள் இருந்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு கேட்டையும் தரும், அவர்களுக்கு புகழையும் தராது. அதே நேரத்தில் அறவழியில் நாம் வந்து மனதிற்கு பிடித்த விஷயமாக ஏதேனும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு தராது, நமக்கும் எந்த வித கேட்டையும் தராத அளவுக்கு நாம் சில இன்பங்களை மகிழ்வுகளை நாம் அனுபவிப்போமானால் அது நமக்கு புகழையும் தரும், நமக்கு நன்மையும் தரும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். ஸோ இந்த குறளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எதை செய்தாலும் நாம் வந்து அறவழியில் செய்ய வேண்டும். அதில் அன்பு கலந்திருக்க வேண்டும், உண்மை கலந்திருக்க வேண்டும், வேற விதமான வேற எந்த வித பிறருக்கு எந்த வித கேடும் விளைவிக்காத வண்ணம் நாம் வந்து ஒரு வழியை தேர்வு செய்ய வேண்டும். அந்த வழியில் நாம் வந்து நாம் இன்பத்தை அடைய வேண்டும். இன்பம் என்பது பல்வேறு வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருந்தோம். நாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது கூட ஒரு வகை இன்பம் தான். ஒரு வகை என்ன, அதுதான் செல்வத்துல எல்லாம் பெரிய செல்வம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஸோ ஆரோக்கியமாக இருப்பது நமக்கு மிகப்பெரிய இன்பத்தை தரும். அதிலும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்வாக இருப்பது இன்னும் நமது வாழ்க்கையை இன்பமாக வைத்திருக்கும். ஆக இவைகளெல்லாம் இன்பம் பட்டியலில் வருகிறது. இந்த இன்பத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு ரகமா வச்சிருப்பாங்க.
ஆனால் அவை எல்லாமே அறவழியில் இருக்கிறதா என்பதை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். பிறருக்கு எந்த விதத்திலும் தொந்தரவும் இல்லாமல் தீங்கு செய்யாமல், நமக்கும் அது எந்த விதத்திலும் தொந்தரவு இல்லாமல் தீங்கு இல்லாமல் இருக்குமானால் அதில் நாம் இன்பம் அடைவோமானால் அந்த இன்பத்தை நாம் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அது நம்மளுக்கு புகழையும் சேர்த்து தர வேண்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்பத்தை தரும், படித்து கொண்டே இருப்பது இன்பத்தை தரும் என்றால் அது அறவழியில் இருக்கிறது, அதை நாம் தேர்வு செய்யலாம். சிலருக்கு விளையாட்டு என்பது இன்பத்தை தரும், அது அறவழியில் இருந்தால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்பம் தருவதை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையில இருக்கும், ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது அறவழியில் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். அதன் மூலமாக நம்மளுக்கு புகழ் வந்து சேருமான்னு பார்க்கணும். அதுதான் பேரின்பம் அப்படிங்கிறத வள்ளுவர் பெருந்தகை இங்கே மறைமுகமாக குறிப்பிடுகிறார். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அப்படிங்கிற இந்த திருக்குறள் குறள் எண் 39 அதிகாரம் எண் 4 அறம் வலியுறுத்தல். இந்த குறளை நமக்கு படைத்து சென்ற வள்ளுவர் பெருந்தகைக்கு மானசீகமாக நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ கேட்க போயிடும். இந்த முக்கியமான ஆடியோ அப்படின்னு சொன்னால் அதிமுக்கியமான ஆடியோ, அதிமுக்கியமான ஆடியோ அப்படின்னா அதி அற்புதமான அதிமுக்கிய ஆடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி இந்த ஆடியோவுக்கு நான் அவ்வளவு பில்டப் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து நம்மளோடு இப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிற நம்ம வந்து அறக்கட்டளையை குறிப்பிட்டு கொண்டிருந்தோம் அல்லவா. ஸோ இப்போது பிரபஞ்சத்தை பற்றின ஒரு குறிப்பு தான் இந்த ஆடியோவில் நமக்கு வரப்போகிறது. ஸோ பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்தோடு எப்படி இணக்கமாகணும், இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். பிரபஞ்சத்திற்கான நேரம் என்ன அப்படிங்கிறது மாதிரி தான் இன்றைக்கி அந்த ஆடியோ அமைஞ்சிருக்கு. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி அம்மா டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி அம்மா டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் அம்மாவுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா ஜெயக்கொடி அப்புறம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு நாம் இப்போ அந்த ஆடியோவை கேட்க போயிடும். இந்த ஆடியோவை சற்று கூர்ந்து கவனித்து கேளுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஆடியோ தரும் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள். அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அடிக்கடி 3-5 முழிப்பு வரும். சில காரணங்களால் வரலாம், அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்னு இது மாதிரி காரணங்கள் இருந்தால் வரலாம். அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த காரணங்களை விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனால் திடீர்னு முழிப்பு வரும். ஏன் எழுந்தோம், எதுக்கு எழுந்தோம், நல்லா தானே தூங்கிட்டு இருந்தோம்னு நினைப்போம். அப்படி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படிலாம் வாழலாம்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்திட்ட சொல்கிறதுக்கான கரெக்டான டைம் இந்த 3-5 வரதான். அது ஏன் கரெக்டான டைம்னு சொல்கிறோம்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும். எதுவுமே ஆக்சிடென்டலாக நடக்கிறது கிடையாது. எது நடந்தாலும் அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு காரணத்தோடு தான் நடத்தும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 5 AM கிளப்னு சொல்கிற ஒரு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியன் வரத்துக்கு முன்னாடியே, அதாவது ஒரு மணி நேரம் இல்லாட்டி 1.5 நேரத்தில் இந்த நேச்சர் மெதுவா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பூக்கள் எல்லாம் மெதுவா பூக்க ஆரம்பிக்கும், பறவைகள் எல்லாம் அப்படியே எழுந்து மெதுவா சத்தம் போட ஆரம்பிக்கும். சோ இந்த டைம்ல நீங்க எழுந்தீங்கன்னா நீங்களும் இந்த பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்கிற மாதிரி மெடிடேஷன் அண்ட் உங்களுக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்திடம் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக கேட்குறதுக்கான கரெக்டான டைம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்கு நல்லா தெரியும் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வழியே நம்ம அதிர்வலைகள் தான். அப்போது அந்த 3-5 வர உங்களை சுற்றி இருக்கிற எண்ண அலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்லப்போனால் மற்ற மக்களோட வைப்ரேஷன்ஸ் இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் யாரும் எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்க.
எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஏரியாவுக்கு அமேசான் டெலிவரி பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் டெலிவர் ஆகும். ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா டேரெக்டாக கரெக்டாக உங்கள்கிட்டே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணதை சேர்த்துடுவாங்க. அது மாதிரி தான் அந்த டைமில் நீங்கள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்கீங்கன்னா வேறு மக்களோட எண்ண அலைகள் உங்கள் அலைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக யூனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் இந்த டைமில் தான், அதாவது ரைட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், டேரக்டர்ஸ், யூடியூபர்ஸ்னு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஒர்க்குக்கான க்ரியேட்டிவ் ஐடியாவை கொண்டு வர இந்த டைமை தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன டிசிஷன் எடுக்கணும்னே தெரியலனா கண்டிப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு தெளிவான ஒரு டிசிஷனை எடுக்க இந்த டைமில் உதவும். இந்த டைமில் எழுந்து உட்காந்து கண்ணை மூடி உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் அண்ட் தெளிவும் வேணும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். அது தியானம் பண்ணியும் கூட நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை நினச்சி நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். இந்த 3-5 பண்ணுற மெடிடேஷன் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெடிடேஷன். கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ ஆகுறத நீங்கள் உணர்வீங்க. ஒரு எனர்ஜி ரஷ் வரும். பயோ ஹீலிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜியை வச்சு உங்களுக்கு இருக்கிற நோய் கூட நீங்க குணப்படுத்த முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சுன்னா நீங்க அதை இந்த பிரபஞ்சம் அனுப்புற சைனா எடுத்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை அனுப்புற மெசேஜை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க. இது ஒரு ஃபோன் கால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுந்திரி நான் உனக்கான வேலையை செய்யறேன், நீ கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க அந்த சைனை கண்டுக்காம இல்ல இல்ல டைம் 3:30 தான் ஆகுது, நான் தூங்கணும், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தூங்க போயிட்டா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அந்த டைம்ல கிடைக்கிற காஸ்மிக் எனர்ஜி கிடைக்காம போயிடும். சரி, நான் இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணணும், நான் பிரபஞ்சம் சொல்ற மாதிரி அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிட்டேன், நான் அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணலாம். அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. திடீர்னு இப்படி 3-5 முழிவு வந்துச்சுன்னா எழுந்து உங்க கால் தரையில படுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. உங்க ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் பண்ணி உங்க மைண்டை காமா வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜே எனர்ஜி தான். நீங்க தூங்க போறப்போ உங்க பக்கத்துல ஒரு நோட் பேட் பென் எப்பவும் வச்சுக்கோங்க டேபிள்ல. இது ஏன் நான் சொல்றேன்னா இந்த மாதிரி நைட்டு திடீர்னு முழிப்பு வர டைம்ல ஸ்ட்ரெயிட்டா நான் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு நோட் பேடை எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. ஒன்னு விடாம தோன்றது எல்லாத்தையுமே எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ கண்டிப்பா அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் அது மூலமா கிடைக்கும். நீங்க நினைக்கலாம் அது எப்படி இது மாதிரி எழுதுனா ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும், சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு. ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக் கம்போஸ் பண்ற டைம் என்னன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த 3-5 ஏன்னா இந்த டைம்ல தான் அவருக்கு கிரியேட்டிவா அவரே எதிர்பார்க்காத மாதிரியான மியூசிக்லாம் அவர் கம்போஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. ஏஆர் முருகதாஸ் அவரோட படத்துக்கான எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் இந்த ஏர்லி மார்னிங் டைம்ல தான் எழுதுவார்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பதான் எனக்கு ஐடியாவா வந்து கொட்டும், நல்ல ஸ்கிரிப்டை என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஏஆர் ரஹ்மான், ஏஆர் முருகதாஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை இந்த டைமில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஜெஃப் பெசோஸ், டிம் குக், ரிச்சர்ட் பிரான்சன்லாம் ஏன் சீக்கிரமாக எழுந்திருக்கிறாங்க? ஏன்னா அப்போ தான் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த 3-5 வர எழுந்திருக்கிறதுனால பயன் இருக்குன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே எழுந்து கரெக்டாக அவங்க லைஃபுக்கு தேவையான விஷயங்களை இந்த டைமில் பண்ணி சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறிடுறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த டைமில் முழிப்பு வந்துச்சுன்னா அதை ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த டைமில் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டான ஸ்லீப் சைக்கிளை வச்சுக்கோங்க. ஸ்லீப்பிங் டைமை கம்மி பண்ணிக்காமல் இந்த டைமில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா டைகர் ஜெயக்குடி ஃப்ரம் தூத்துக்குடி, தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நாம் இப்போது நேரடியாக அந்த ஆடியோவில் உள்ள கருத்துக்களுக்குள்ளே போயிடலாம். இந்த 3-5 அப்படிங்கிற நேரம், இது நிறைய பேருக்கு இந்த நீங்கள் டைகர் கிளப்பில் இணைக்க முடியாமல் நிறைய பேரை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நேரம் இருக்கிறதே தெரியாது. 3-5 அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நேரத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. மாலை நேரத்தில் அந்த வாட்சில் 3-5 பார்த்துருந்தா தான். இந்த விடிகாலையில் அதாவது டிஜிட்டலில் நம்ம பார்ப்போம் பல்லவா, அந்த ரயில்வே டைம் அப்படின்னு சொல்லி இந்த 24 hours டைம் காட்டுவாங்க. அந்த 24 hours டயத்தில் 03 ஸ்டார்ட் ஆகும், 05 முடிகிறது.
அதே நேரத்தில் அது நம்மளுக்கு மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா 15 ஆரம்பித்து 18 முடியும். இது வந்து அந்த 3-5 அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் நான் சொல்கிறது புரியும். அப்போது இந்த டிஜிட்டலில் 0-3-0-5 அப்படிங்கிற ஒரு நேரத்தை உலகில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 70% பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே விடிகாலை அப்படிங்கிறது விடிகாலை அப்படின்னு சொல்கிறது 6 மணி, காலை என்பது 7 மணி. ஸோ அவங்களாம் காலையில் எழுபவர்களாக இருப்பாங்க. என்றைக்காவது அத்திப்புத்தாப்பில் விடிகாலையில் எழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த விடிகாலைனா நான் சொன்ன 6 மணி. அப்போ அவர்களுக்கு இந்த 3-5 அப்படிங்கிறதுனா சாமம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, நடுநிசி அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அதுபோல தான் அவர்கள் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் டைகர் குழுமத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த 3-5 அப்படிங்கிறது லேட்டாக எழுபவர்களாக இருந்தால் கூட, இல்லை 3-5லேயும் நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய டைகர் கிளப்பே அப்பொழுது தான் இயங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வரை எல்லாருக்குமே தெரியும். ஸோ 4 மணிக்கெலாம் நம்மளுடைய ஆடியோ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்திற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு விழிப்பு தட்டும். அந்த விழிப்பை வந்து நீங்கள் வந்து சும்மா தள்ளி போட்டுடாதீங்க. அதுலேயும் சொன்னாங்க சில பேருக்கு மன அழுத்தத்தின் காரணமாகவும் தூக்கமின்மையின் காரணமாகவும் சில நேரங்களில் விழிப்பு வரும். அதை வந்து இதோட முடித்து போட்டுக்கிறாதீங்க. ஆனால் இதை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு பல நாளாக வந்து ஒரு சேட்டிங்கில் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நானும் அவருக்கு வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் இதுவரைக்கும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி தான் அவருக்கு இந்த லிங்க்கை கொடுத்து இதை கேளுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் கேட்பதாக தான் எனக்கு வந்து சரியாக காலையில் விடிகாலையில் 3-5 எனக்கு தூக்கம் வருவதில்லை, என்ன செய்யணும் கேட்பார். ஸோ அவர்கிட்ட நான் டைகர் கிளப்பை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் வந்து 12 மணி வரை வேலை பார்ப்பவர்கள் அப்படின்னு அவர்களாக எண்ணிக்கொள்வதனால சரி இந்த இடத்துல நான் நிறைய சொல்லக்கூடாது. ஏன்னா அவரும் இன்றைக்கி ஆடியோ கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது அந்த 3-5 அப்படிங்கிறது அதி அற்புதமான நேரம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த நேரத்தில் நமக்கு விழிப்பு தட்டுப்படுகிறது அப்படின்னா நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறது அப்படின்னு. எல்லாருக்குமே வரும், ஆனால் எல்லாரும் அதை கடந்து தள்ளி விட்டுட்டு சில பேருக்கு அந்த அலாரம் வச்சு எழுந்துட்டு படுத்தா இன்னும் சுகமாக இருக்கும் தூக்கம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு அவங்க தூங்குவாங்க. ஸோ பிரபஞ்சத்தோடு இணையணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த நேரம் அப்படிங்கிறது அதி அற்புதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எது நடந்தாலும் அதுக்கு காரணம் இருக்கும். நாம் வந்து ஏதோ ஆக்சிடென்டலாக நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிருவோம். இல்லை இல்லை, பிரபஞ்சம் போடுற ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு காரணம் இருக்கும். நமக்கு இன்றைக்கி ஒரு 10 நிமிடம் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஏதோ நம்ம தூங்கி எழுகிறோம் அப்படின்னா அந்த 10 நிமிடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பிரபஞ்சம் அதை தள்ளி வைத்திருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். ஸோ எது நடந்தினாலும் அதுக்கு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 AM கிளப் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. நம்ம இந்த புத்தகத்தை விரிவாகவே பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் டைகர் கிளப்பு 5 AM கிளப் புக் ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கனாலே நம்மளுடைய பழைய வீடியோவை கூட எடுத்துகிட்டு வந்து முன்னாடி காட்டும். நீங்கள் அதை இன்னொரு முறை கூட அந்த புத்தகத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா 3-5 அப்படிங்கிறது நம்ம எப்படி பிரபஞ்சத்திற்கான நேரம் அப்படிங்கிறோம்னு சொல்கிறோமோ அதே போல் பூக்கள் மலருவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம், இந்த பறவைகள் அப்படிங்கிறது தன்னுடைய இரையை தேடி பயணிப்பதற்கான, நீங்கள் என்னுடைய ரெக்கார்டிங்லேயே நிறைய நேரங்களில் பறவைகளின் கீச்சு குரல்களெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரிக்கான நேரம் அப்போது பிரபஞ்சத்திற்கான நேரமாக அது இருக்கிறது. சூரிய உதயத்திற்கு முன்பாக இத்தனை மணிக்கு முன்பாக நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அதை தான் அவங்க வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிரபஞ்சத்திற்கான நேரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய என்ன அதிர்வலைகள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அது என்னென்னா நிறைய பேர் தூங்குவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து கேட்டோம்னா அது வந்து அப்படின்னு ஒரு சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா பிரபஞ்சங்கிறது அண்ட சராசரங்கிறது மனித எண்ணிக்கையோட கணக்கிட்டோம் அப்படின்னா மனித கோடிகள் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான 1000 கணக்கான கோடி நபர்களையெல்லாம் தாண்டி பிரபஞ்சம் அண்ட சராசரம் அப்படிங்கிறது எத்தனையோ மடங்கு பெரியது. ஸோ அதனால் இங்கே வந்து அந்த டிராஃபிக் ஜாம் போல் அமேசான் அந்த டெலிவரி எல்லாம் சொன்னாங்கள்ல அதெல்லாம் இல்லை. பிரபஞ்சம் என்ன எண்ணுகிறது அப்படின்னா இஸ்லாத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க,
தூக்கத்தை விட தொழுகையே மேலானது அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்து தொழுகைக்கு முன்னாடி தூக்கத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்பிரபஞ்சமும் எதிர்பார்க்கிறது. தூக்கம் முக்கியம்னு நினைக்கிறியா, இல்லை நான் பிரபஞ்சம் முக்கியம்னு நினைக்கிறியா அப்படின்னு பார்க்குது. கடவுளாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நினைப்பாங்க, உங்களுக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதுபோல் அது பார்க்குது. நாம் தூக்கத்தை தொலைத்து நம்ம வந்து அந்த நேரத்தில் விழித்து நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்தால் நிச்சயமாக பலன் உண்டு அப்படிங்கிறத இந்த சேரிட்டபிள் டே அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களை நீங்கள் வாழ்த்துமாறு சொல்லி, இந்த அற்புதமான யூடியூப்பின் வாயிலாக இந்த அற்புதமான வீடியோ ஆடியோவை தந்த அந்த சகோதரிக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து நாம் அனைவரும் நமது 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் கிழக்கு திசையை நோக்கி நின்று கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் உள்ள இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனை முடித்து கொண்டு உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் உள்ள இயற்கையை நானும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.